ஆலின்வா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மார்னிங் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி இந்த வீடியோல வந்து வைகுண்ட துவார தரிசனத்துக்கான டோக்கன்ஸ் காலையிலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு அப்டேஷன் நான் வந்து வீடியோவா கொடுத்துருந்தேன். அதே மாதிரி நிறைய நண்பர்களும் டோக்கன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லயும் சரி அதே மாதிரி டெலிகிராம்லயும் சரி ஷேர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் தர்ஷன் டிக்கெட் வாங்க போற எல்லாருக்குமே ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க எந்த கவுண்டர்ல போயிட்டு வாங்குனீங்க, எவ்வளவு நேரத்துல வாங்குனீங்க, என்னைக்கான டோக்கன் வாங்குனீங்க அப்படின்றத நீங்க பார்க்கக்கூடிய வீடியோவுக்கு கண்டிப்பா ஒரு கமெண்டா ஷேர் பண்ணுங்க. அடுத்து பாக்குறவங்களுக்கு இல்ல அடுத்து வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து எடுக்கும்போது டைம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2:10 ஆகுது. ஸோ இந்த டைமுக்கும் 4ஆம் தேதிக்கான ஸ்லாட்டு தான் வந்து ரன்னிங்ல இருக்கு. நம்ம ஆன்லைன்ல என்ன ஸ்லாட் போயிட்டு இருக்கு, என்ன டைமிங் அப்படின்னு செக் பண்ணக்கூடிய இந்த tirumala.org அப்படின்ற வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா சாரி சர்வர் இஸ் டூ பிஸி அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும்தான் ஷோ ஆகுது. காலையில இருந்து ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளோ ஸ்லாட்டு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு ஷோ பண்ணாங்க. அதான் 30,000, 37,000 அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 4ஆம் தேதிக்கான ஸ்லாட் மட்டும் ரன்னிங்ல இருக்கு அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும்தான் காட்டியிருந்தாங்க. ஸோ எவ்வளவு பேலன்ஸ் டிக்கெட் இருக்கு, எத்தனை மணிக்கான ஸ்லாட் போகுது அப்படின்ற எந்த அப்டேட்டுமே கொடுக்கல. ஸோ எதனால அந்த வெப்சைட்ல மாத்தினாங்கன்னு தெரியல. இடையில ஒரு டைம் என்னாச்சு அப்படின்னா 4ஆம் தேதிக்கான ஸ்லாட் போயிட்டு இருக்கும் போதே 2ஆம் தேதிக்கான ஸ்லாட்டோட எரர் மெசேஜும் வந்து காட்டுச்சு. ஸோ அதனால மேபி சர்வர் எதுவும் அவங்க வந்து மெயின்டெனன்ஸ்ல போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. அஃபீஷியலா வந்து ஆன்லைன்ல வந்து செக் பண்ற ஆப்ஷன் இப்போ கிடையாது. நண்பர்கள் போயிட்டு டோக்கன் வாங்கி அவங்க ஷேர் பண்ண தகவலில் இன்னும் 4ஆம் தேதிக்கான டோக்கன்ஸ் வந்து இருக்கு. க்ரௌடு வந்து எல்லா கவுண்டர்லயுமே ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கு, எங்கேயுமே ஹெவி ரஷ்ன்னு சொல்றதுக்கு இல்லை. ஸோ காலையில பார்க்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி கூட்டத்தை நாங்க எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதோட காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் நேத்து நைட்டு நேத்து ஈவினிங் மத்தியானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கவுண்டர்ல வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே காலையில பார்க்கும்போது ஹெவி க்ரௌட் அப்படின்றனால விடிய காலையில 2 மணிக்கு டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால காலையில அந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்கான ஸ்லாட்டு நிறைய பேர் வாங்கினதுமே அதுலேயே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000க்கு மேல டோக்கன்ஸ் வந்து போயிருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு 50,000 அப்படின்ற கணக்கு தான் சொன்னாங்க. ஆனா நியூஸ்ல அப்டேட் பண்ணதுபடி ஒரு நாளைக்கு 40,000 to 45,000 டோக்கன்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. மேபி அந்த பேலன்ஸ் இருக்க 5,000 வந்து மேல் திருமலையில இருக்கக்கூடிய லோக்கல் ரெசிடென்ட்ஸ்க்கு மேபி அவங்க வந்து அலாட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட கணிப்பு. ஒரு 45,000 டோக்கன்ஸ் மாதிரி இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 2ஆம் தேதிக்கான 45,000 முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி 3ஆம் தேதிக்கான 45,000 முடிஞ்சு இப்போ 4ஆம் தேதிக்கான டோக்கன் ரன்னிங்ல இருக்கு. அப்போ வந்து ஒரு 90, 1 லட்சம் பக்கமா டிக்கெட்ஸ், 1,20,000, 1,30,000 பக்கமா வந்து பாத்தீங்கன்னா டோக்கன்ஸ் இப்போ வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அப்போ நேத்து வந்தவங்க எல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னும் போது இப்போ ஃப்ரீயா தான் இருக்கு. ரொம்ப ரிலாக்ஸா வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்க கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் ஆகட்டும், விஷ்ணு நிவாசம் ஆகட்டும், அலிப்பிரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் ஆகட்டும், இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தான் இருக்கு. போனதும் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு. ஆனா சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல மட்டும் கொஞ்சம் க்ரௌட் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா நிறைய பேர் பஸ்ல தான் டிராவல் பண்ணுவாங்க இல்லையா, அதனால பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறதுனால எப்பயுமே இந்த காம்ப்ளெக்ஸ்ல கொஞ்சம் கூட்டம் அதிகமா தான் இருக்கும். கவுண்டர்ஸும் நிறைய ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கறதுனால ரொம்ப ஃப்ரீயா நம்ம ஒரு சில கவுண்டர்ஸ்ல போய் வாங்கக்கூடியதா இருக்கு. ட்ரெயின்ல போறீங்கன்னா அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த 2 கவுண்டரையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரீயா இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. 4ஆம் தேதிக்கான நைட்டு ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்கு. 4ஆம் தேதி முடிஞ்சிருச்சு அப்படின்னா 5ஆம் தேதிக்கான ஸ்லாட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆவரேஜா வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலா 4, 6, 7, 8 இந்த 3 நாளுக்கான டோக்கன் நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 24 hours கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னால மிட் நைட்ல வர்றவங்க கூட வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மிட் நைட்ல எல்லாம் ஹெவி க்ரௌடு வருமானா கிடையாது. ஸோ எப்படி எல்லாரும் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு நிலவரப்படி கவுண்டர்ஸ் வந்து ஃப்ரீயா தான் இருக்கு, தாராளமா போறவங்க வாங்கிக்கலாம். நீங்க வாங்குனீங்கன்னா 4ஆம் தேதிக்கான டோக்கன் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைன்ல வந்து நமக்கு டைம் வந்து செக் பண்ண முடியல, எந்த ஸ்லாட் போகுது, என்ன டைம் என்ன அப்படின்றது தெரியல. பட் ஒவ்வொருத்தங்க கொடுக்கக்கூடிய தகவல் வச்சுதான் நம்ம ஷேர் பண்றோம். 4ஆம் தேதி ரன்னிங்ல இருக்கு, 5ஆம் தேதி இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. மேபி இன்னைக்கு 5ஆம் தேதி இன்னைக்கே முடிஞ்சிருச்சு, நைட்டுக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னா மிட் நைட்டுக்கு மேல 6ஆம் தேதி ஓபன் ஆக வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு 6, 7, 8 இந்த 3 நாளுக்கான டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த நாட்கள்ல பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போயிட்டு தான் தர்ஷன் வர்ற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். வீட்டில் எத்தனை பேத்துக்கு டோக்கன் வேணுமோ எல்லாருமே லைன்ல நின்று தான் வாங்கணும். ஸோ இதுதான் இன்னைக்கான ஆஃப்லைன் டோக்கன் ரிலேட்டடாக இருக்கு அப்டேட்.
அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஃப்ரீ தர்ஷன் போனவங்க நமக்கு கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இவ்வளவுனா நாங்க போய் குடோன்ல தான் அத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வித்தவுட் டோக்கன்ல போடுவோங்க, பட் இந்த 31ஆம் தேதி 1ஆம் தேதி ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. ஸோ ஒருத்தர் வந்து 2 தர்ஷன் பார்த்திருக்காரு. நேத்து வந்து ஈவினிங் காலையில ஜாயின் பண்ணி ஈவினிங் ஒரு தர்ஷன் பார்த்துட்டு திரும்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, ஈவினிங் முடிச்சோடனைக்கு போயிட்டு ஜாயின் பண்ணி விடிய காலையில இன்னைக்கு வந்து காலையில தர்ஷன் முடிச்சுட்டு வந்திருக்காரு. 2 தரிசனம், 31ஆம் தேதிக்கு ஒரு தரிசனமும் 1ஆம் தேதிக்கு ஒரு தரிசனமும் முடிச்சுட்டு வந்திருக்காரு. ஏன்னா குடோன்ல வைக்கிறது இல்லையாமா, டைரக்டா கியூலே அலோவ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்டா ஃப்ரீ தர்ஷன் வந்து பார்க்க வைக்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, நாளைக்கு வைகுண்ட துவார தரிசனம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணக்கூடிய பக்தர் எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் தரிசனம் பார்க்க வச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சிஸ்டம் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 1ஆம் தேதி வந்து சீனியர் சிட்டிசன் தர்ஷனம், இன்ஃபான் தர்ஷனம், இந்த மாதிரி ஸ்பெஷல் தர்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்டாக வந்து இந்த ஃப்ரீ தர்ஷன் மட்டும் விடுறாங்க. ஏன்னா டோக்கன் சிஸ்டமும் இன்னைக்கு கொடுக்கல. ஸோ அதனால எல்லாரும் போய் இருக்கவங்க எல்லாத்தையுமே லைனில் விட்டு விட்டு சாமி பார்க்க வைக்கிறாங்க. ஓரளவுக்கு இன்னைக்கு நல்லா புது வருஷத்துல சாமி பார்த்தது ரொம்ப திருப்தியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இதுதான் அப்படியே அடுத்தது வந்து இப்போ இந்த 2ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் திருமலையில வந்திருக்கக்கூடிய புதிய நடைமுறைகள் என்ன, தரிசனம் போறதுக்கான புதிய நடைமுறைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டோக்கன் இல்லாம திருமலைக்கு போகலாம். டிக்கெட் 300 தர்ஷன், ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் இல்லாம திருமலைக்கு போகலாம். ஆனா மூலவர் தரிசனம் பார்க்கறதுக்கு கண்டிப்பா உங்ககிட்ட தர்ஷன் டிக்கெட் இருந்தா மட்டும்தான் உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் தர்ஷன் டிக்கெட்ல இருக்கக்கூடிய டேட்டு டைம் ஸ்லாட்டுக்கு ஒரு 1/2 hour முன்ன பின்ன நம்ம போகலாம். மற்றபடி ரொம்ப சீக்கிரமாலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, அந்த விஷயத்த பார்த்துக்கோங்க. அதனால நீங்க 2ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் எந்த பிளான் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா உங்ககிட்ட தர்ஷன் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் நீங்க திருமலைக்கு போய் தர்ஷன் வந்து பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போறாங்கன்னா கூட சொல்லுங்க. ஆஃப்லைன் கவுண்டர்ஸ்ல டோக்கனோட சிஸ்டமும் கண்டினியூவா தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நீங்க டிராவல் பண்ற அன்னைக்கு டோக்கன் இருக்குமா இல்லையான்றத உங்களால கால்குலேஷன் பண்ண முடியும். அதே மாதிரி அன்னப்பிரசாதம் சென்டரோட டைமிங்கும் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 11-12 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கதாவும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாம காட் ரோடு வந்து 24 hours, 2ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் 24 hours வந்து ஓப்பன்ல இருக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ப்ரெஸ் அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஆஃப்லைன்ல போயிட்டு நீங்க டோக்கன் வாங்குற இடங்கள்லையும் அன்னப்பிரசாதம் காஃபி டீ வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லா கவுண்டர்ஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. அதனால எல்லா கவுண்டர்லயும் ஓரளவுக்கு வந்து ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க. அதனால யாராவது தர்ஷன் டிக்கெட் வாங்க போறவங்க அந்த அன்னப்பிரசாதம் இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் 9 கவுண்டர்ஸ்லயும் வந்து இந்த ஃபுட்டு சப்ளை பண்றது அன்னப்பிரசாதம் இது எல்லாமே வந்து கொடுக்கணும். அதே மாதிரி வந்து கம்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த டிவோட்டிஸ்க்குமே வந்து இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணணும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. டீ காஃபி மில்க் இந்த மாதிரி கொடுக்கறதுமே வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து டீட்டெயிலாக வந்து இயோ வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லேயும் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் வந்து இந்த டிக்கெட்ஸ் கொடுக்குற விஷயங்களும் வந்து அங்கே அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ண சொல்லியும் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து முக்கியமான இன்னொரு அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு கோவிட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டோ இல்லைனா வந்து ஆர்டிபிசிஆர் சர்டிஃபிகேட் இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் என்ன ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் மட்டும் வேர் பண்ணிட்டு போகணும், கம்பல்சரி மாஸ்க். ஸோ நீங்கள் 300 தர்ஷனாக இருந்தீங்கன்னா 300 தர்ஷன் டிக்கெட், உங்களோட ஐடி ப்ரூஃப் என்ன யூஸ் பண்ணி இல்லாது மாஸ்க் கண்டிப்பாக வேர் பண்ணியிருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க. மற்றபடி கோவிட் வேக்சினேஷன் பற்றியெல்லாம் எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. ஸோ இந்த 10 நாளைக்கு டோக்கன் இருந்தால் மட்டும்தான், அதாவது டிக்கெட்டோ டோக்கனோ ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டில் டொனேஷன் டிக்கெட்டோ ஏதாவது உங்ககிட்ட டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் உங்களை தர்ஷனுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இன்னும் 4ஆம் தேதி தான் ரன்னிங்கில் இருக்கு. ஸோ இந்த டோக்கன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த 5ஆம் தேதிக்கானது ரன்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து என்ன லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கு. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நம்மளோட சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இன்னைக்கு திருப்பதி போய் டோக்கன் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக வாங்கினதுக்கு அப்புறமா என்ன டைம் என்ன அப்டேட்ன்றது கொடுப்பாங்க, நம்மளுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை எல்லாமே நீங்கள் லைவாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் இப்போ என்ன டைம்ல கொடுக்குறாங்க நம்ம எப்போ போனால் என்ன கிடைக்கும் அப்படின்றத பிளான் பண்ணுறதுக்கும் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோவும் பாருங்க, அதே மாதிரி டெலிகிராம்லையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து வீடியோஸாக வந்து இந்தந்த டைம் போகுது இது இது அப்படின்றத நம்ம கொடுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்றனால டெலிகிராமில் தான் ஷேர் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக உடனே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நாளைக்கு லோக்கல் டெம்பிள்லேயும் வந்து வைகுண்ட துவார தரிசனத்துக்கான ஏற்பாடு வந்து செஞ்சுருக்காங்க. ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருச்சானூரில் இருக்க கோவில்லையும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. லோக்கல் டெம்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதி ஏகாதசி, 3ஆம் தேதி துவாதசி, இந்த 2 நாட்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து அங்கே விசேஷமாக ஒரு விஷயமா இருக்கும். இதுவே வந்து ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி மங்காபுரத்தில் இருக்கு இல்லையா, ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில்,
அங்கேயும் உங்களுக்கு ரெண்டு நாள் வந்து வைகுண்ட துவார தரிசனம் இருக்கும். சோ பக்தர்கள் எல்லாத்துக்குமே தர்ஷன் பண்ண முடியும் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ யாராவது லோக்கல் டெம்பிளுக்கு போற பிளான்ல இருக்கிறவங்களோ கண்டிப்பா பாத்துக்கோங்க. சோ இன்னொரு லேட்டஸ்டான யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.